இதில் ஆர் தம்பட்டி அணியினரும் வளையூர் 11 இடியட்ஸ் அணியினருக்குமான போட்டியாகும். இந்த போட்டிக்கான ஓவர்கள் 5 ஓவர்கள். கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்ல மட்டும் டிங்கு அடிச்சு. 4 பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த வேண்டும். ஆர் தம்பட்டி அணிக்காக ஆடு முனையில் ரஞ்சித், அடாமுனையில் அஜித். முதல் நல்லதொரு பந்து வீச்சு, ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான முதல் ஓவரையும் வீச வருபவர் சாரதி. சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். சிறப்பான ஸ்கொயர் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள். ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட வந்து சிறியதொரு தடுமாட்டம். 2 ஓட்டங்கள். முதல் அணியின் எண்ணிக்கை 11 ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி. எவ்வளவு ராம்? சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட வந்து 1 ஓட்டங்கள். சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்கள். சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. இது காரணம் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18 ரன்கள் விக்கெட் இழப்பின்றி. 3வது ஓவரை வீச வருபவர் பிரவீன். சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட வந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பாக அதிவேகமாக வீசப்பட்ட பந்து உதிரிகள் வழியாக 1 ஓட்டங்கள். சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்கள். சிறப்பானது ரடி, 2 ஓட்டங்கள் வாய்ப்பு இருக்கா? 2 ஓட்டங்கள். சிறப்பானது ஒரு பந்து வீச்சு, ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. காட்காப்பில் பட்டு ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27 விக்கெட் இழப்பின்றி. 4வது ஓவரை வீச வருபவர் ராமு. சிறப்பானதொரு பந்து வீச்சு, ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட்ட பந்து சிறிதொரு தடுமாற்றம். 3 ஓட்டங்கள். சிறப்பானது ரடி, 1 ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட வந்து
ஆறு ஓட்டங்கள். அருமையான ஒரு பந்து வீச்சு விக்கெட். ஒரு மட்டை வீச்சாளர் கோபால். சிறப்பான பந்து வீச்சு கபில் பட்டு. ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. முடிவில் அணியின் எண்ணிக்கை 38 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான தொடரடி 4 ஓட்டங்கள். சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட வந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. நல்லது ஒரு மட்டை வீச்சு 1 ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு பந்து வச்சு ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. இது காணும் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 45 2 விக்கெட் இழப்பிற்கு. வளையூர் 11 இடியட்ஸ் அணியினருக்கு 46 ரன்கள் டார்கெட்டுக்கான முதல் ஓவர் வீச வருபவர் சதீஷ். நல்லதொரு மட்டை வீச்சு இரண்டு ஓட்டங்கள். சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 2 ஓட்டங்கள். நல்லது ஒரு மட்டை பண்ணி விக்கெட். சிறப்பானது ஒரு பந்து வச்சு ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட்ட பந்து 2 ஓட்டங்கள் வாய்ப்பில்லை 1 ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட பந்து வாய்ப்பு நாட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்கள். சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிறிதொரு ஒரு ஓட்டங்கள். சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு 2 ஓட்டங்கள். சிறப்பான முறையில் தூக்கி அடிக்கப்பட வந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே.
இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான முறையில் கட் செய்யப்பட்ட பந்து ரன் அவுட், ஒரு ஓட்டங்கள் மற்றும் ஒரு விக்கெட். சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் பந்து வீசப்பட்ட பந்து கால் காப்பில் பட்டு ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. ஸ்லோயராக வீசப்பட்ட பந்து ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் ஸ்ட்ரைட் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள். இதுவானும் மூன்று ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19 ரன்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. மீதமுள்ள 12 பந்துகளுக்கு 27 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. மேலும் ஒரு உதிரியின் மூலமாக ஒரு ரன் உயர்கிறது. சிறப்பானது ஒரு பந்து வீச்சு ஒரு விக்கெட். சிறப்பானது ஒரு பந்து வீச்சு ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் ஸ்ட்ரைக் திசையில் செலுத்தி அடிக்கப்பட்ட பந்து 2 ஓட்டங்கள். சிறப்பான முறையில் ஸ்ட்ரைட் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். அருமையான ஒரு ஆட்டி, மறுபடியும் ஒரு 6 ஹாட்ரிக் சிக்ஸ் அடிப்பாரா என்று பார்க்க வேண்டும். நல்லதொரு ஆடி, 2 ரன்களுக்கு வாய்ப்பா, 2 ஓட்டங்கள். இது காணும் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37 2 விக்கெட் இழப்பிற்கு. 6 பந்துகளுக்கு 9 ரன்கள் எடுத்தால் வளையூர் 11 இடியட்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஜே கே ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் பந்து வீச்சை தேர்வு சொல் எடுக்க வேண்டும். சிறப்பானது ஒரு அடி லாங் ஆன் திசையில் 2 ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான முறையில் செலுத்தி அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான ஒரு பந்து வீச்சு ரன்கள் எடுக்க வாய்ப்பில்லை. 2 பந்திற்கு 2 பந்துகளுக்கு 5 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். நல்லதொரு கலப்பு படி ஒரு ரன் அவுட். ஒரு பந்திற்கு 5 ஓட்டங்கள் தேவை.
நான்கு ரன்கள் அடித்தால் மேட்ச் சமநிலையில் முடியும். போட்டி சமநிலையில் முடிந்தால் சூப்பர் ஓவர். தேவையான நேரத்தில் ஒரு ஆறு மேட்ச் பை வளையூரி டியாட்ஸ். சிறப்பானதொரு ஆட்டம்.